ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கத்தி இப்போ இவ்வளோ வேகமாக ஷார்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுக்கு, வெங்காயம் நறுக்க தான். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேக்காக குக்கிங் பண்ணுறோங்க. என்ன அப்படின்றத நீங்க டைட்டில் கார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு முறை சொல்லி தான் தீர்வை நீங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ வந்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பாட்லக், அதுவும் சாதாரண பாட்லக் இல்லைங்க. ஸ்பெஷல் சாதாவா அப்படின்லாம் கேட்காதீங்க. உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான டேக்காக தான் இன்னைக்கு வந்து பாட்லக் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் பாட்லக் பார்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இந்த பாட்லக் பார்ட்டிக்கு சூஸ் பண்ணிக்கிட்ட ஐட்டம் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். ஃபிஷ் பிரியாணி இது வரைக்கும் எந்த பாட்லக்குக்கும் பண்ணது இல்லையா, ஸோ பண்ணலாமே அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சமைக்கிறதுலேயே என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபிஷ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் வேறையா, அவங்களுக்கான செலிப்ரேஷன் தானே. சரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து பிக் பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரைத்தா கூட, ஆனியன் ரைத்தா கூட பண்ணுறதுமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, அது என்னென்னன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ஒரு தம் பிரியாணி தான், ஃபிஷ் தம் பிரியாணி. அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து அந்த குங்குமப்பூருக்குள்ள அதை பாலில் போட்டுட்டு அந்த ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் அப்லோட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவே வந்து ரொம்ப லாங் ஆனதுனால போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை அந்த ரெசிபி வீடியோ. பாருங்க, எங்கள் வீட்டு இளவரசர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. சம்மர் தானே, அதனால வந்துட்டு இந்த ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு விட்டா இந்த கண்ணாடியை போடாமல் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லுவார்ல, கூலிங் கிளாஸ் போடலைன்னா ரெண்டு கண்ணும் அவுஞ்சிரும் போலையடா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்துட்டான் பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாட்லக் பார்ட்டி வந்து ஒரு பார்க்கில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோங்க. ஆனால் வந்து ஒரு சில காரணங்களால் வந்துட்டு பார்க்கில் பண்ணுறது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் எங்கள் வீட்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்ட்லக் பார்ட்டி பண்ண போகிறோம். நான் எதுக்காக கையை காமிச்சிட்டே இருக்கேன் அந்த பில்டிங்கை பார்த்து அப்படின்னா, அந்த பில்டிங்கில் தான் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஆப்போசிட் பில்டிங் தான் அது. அது வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. நாங்கள் இருக்கிறது ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இன்னைக்கு பாட்லக் பார்ட்டி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து போயிட்டு செமையாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே தானே ஃபாதர்ஸ் டே, ஆனால் வந்துட்டு நாங்கள் சாட்டர்டேவே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா சண்டே வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்அவைலபிள், அதனால வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் சாட்டர்டேவே பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரெடியே பாருங்க, நம்ம ஆதியோ உங்க டேடியும் வந்து உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் வந்துட்டு கடைசியா உள்ள போயிட்டு இருக்கேன். இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் தானே, கேக் கட்டிங் இல்லாமல் எப்படி? அதனால வந்து நாங்கள் கேக் கட்டிங்குமே பிளான் பண்ணியிருந்தோம். சர்ப்ரைஸாக அந்த டேடிஸ்க்குலாம் தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கலான்னு பார்த்தா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கேட்டுருச்சு போல். அதனால யாருக்கும் தெரியாமலாம் இல்லைங்க, இது சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் பண்ணுறோம். ஆனாலும் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக கேக் கட்டிங் கூப்பிடாமல் நாங்கள் கிட்ட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி டேடிஸ் எல்லாம் தூரமாக நின்று எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா டேடிஸையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு இந்த கேக் கட்டிங் பண்ண வச்சோன்னா பாருங்களேன். நீங்க பண்ற தியாகத்துக்கெல்லாம்
சூப்பரா கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கேக் டிஸ்ட்ரிபியூஷன் தானே. ஆனால் நாங்கள்லாம் கேக்கில் கையே வைக்கலையே, கிட்ஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கேக்கு கொடுத்துட்டு நேராக நாங்கள் பிரியாணியில் தான் கையை வைப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த பிரியாணி வந்து ரொம்ப மட்டன் குழம்பு பூர்ணிமா. அடுத்து சப்பாத்தி ரசம், அப்புறம் ஒரு பெரிய குக் பண்ண பேர் நடந்து பேர் பன்னீர் சீஸ் போலாம். பேர் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க, நாங்க பேர் மட்டும் நல்லா இருக்கும், நாங்க சாப்பிட்டுதான் சொல்லுவோம் எப்படி இருக்குன்றத. அத பண்ண மகான் இவங்க தான். பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோமே, ஏ சாப்பிட்டுதான் நாங்க பேர் வைப்போம் நீங்க பண்ணதுக்கு. சரியா, அப்புறம் வழக்கம் போல நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஃபுட் செக்ஷனுக்கு வந்து யாரையும் சாப்பிட விடாம ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுத்து முடிச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து நான் சொன்னல தம் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேனா, லேயர் லேயரா, ஸோ லேயர் லேயரா எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். செகண்ட் ரவுண்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன்ப்பா. ஸோ இங்கே பாருங்க, என்னோட பிளேட்டை வந்து நான் ஃபில் பண்ணின்னு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்றதா இல்லை ஸ்நாக்குன்னு சொல்றதான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு செமையா இருந்துச்சா. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லயே தான் ஓடுச்சு எனக்கு. நான் வந்து லாஸ்டா கொஞ்சமா சைடிஷ் மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிரியாணியே சாப்பிட்டேன். சாப்பிடலாம், உண்மையிலே நல்லா இருக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்னது, கிட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்றது பெரிய கடமை. அந்த டாஸ்க் முடிச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியா சாப்பிடலாமேனு சொல்லிட்டு தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம். ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தது போதும் தொங்கி இருந்தாலும் நான் சைட்ல என்னோட பிளேட்டிங் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஆதிக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து நானும் சாப்பிட்டு இருந்தேன்.
ஃபாதர்ஸ் டே முன்னாடி நாள் பண்ணதுன்னு நான் சொல்லல, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஃபாதருக்கு நாங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தோம் பாருங்க. Thank you. ஏன்டா பிக் பூச்சி போய் கிரீட்டிங் கார்ட் எழுதுன? நீ எதுனியா? சூப்பரா இருக்க, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. சோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன்ல ஃபாதர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க கிட்ஸோட அப்படின்னு சொன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லி கிரிக்கெட் ஆட கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குங்க, ஒரு பெரிய பார்க்கு. இங்க வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்குமே வந்துட்டு இந்த இடம் இருக்கும். ஸோ அதனால வந்து இங்க கிரிக்கெட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்க விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷட்டில் அந்த மாதிரி வந்து எல்லாமே விளையாடுறதுக்கு வந்து இங்க இடம் இருக்கும். ஸோ இந்த டேடிஸ் கேங் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி வந்துட்டு இங்க வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க. இது வந்து ஒரு சாட்டர்டே பண்ணதா, அதனால வந்து நாங்கள் விளையாடியே தீருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே கேங்காக கிளம்பி வந்ததுனால நாங்கள் கிட்ஸை கூப்பிக்கிட்டு இங்கே வந்து கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருக்குங்க, அதனால கிட்ஸை வந்து இங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பி கூடவே வந்துட்டோம். சரி ஓகே, ஃபாதர்ஸ் டே வாச்சே ஃபாதர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணட்டோன்னு சொல்லி இவங்களெல்லாம் கிரிக்கெட் ஆட விட்டுட்டு நாங்கள்லாம் வந்து கிட்ஸை டேக் கேர் பண்ணுறதுக்காக வந்து கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். சரியான வெதருங்க இன்றைக்கி வந்துட்டு, செம்ம வெயில் அடிச்சுது, செம்ம சூடாக இருந்துச்சா, ஆனாலும் பரவாயில்ல இந்த பசங்க வந்து இந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க இந்த ஏரியாவில். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த பார்க்கில் இருக்க பிளே ஏரியா. இங்கே பாருங்கள் நம்ம பசங்கள்லாம் வந்துட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கல்ல, இங்க பக்கத்துலயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே பசங்க கொஞ்சம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாருங்க. நம்ம டாடிஸ் கேங்கு விராட் கோலி, தோனி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நம்ம பசங்கள்லாம், இவனுங்க ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க, இவனுங்க ஒரு ரெண்டு பாலை வச்சுக்கிட்டு இவனுங்க ஒரு தனியாக மேட்ச் ஆடிட்டு இருந்தானுங்க. சரி நாங்கள்லாம் ஓரமாக போய் உட்காந்துட்டோம் நிழலாக பார்த்து, ஏதாவது பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் கணவர் பேட்டிங் பண்ணுறதுனால நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாமேனு சொல்லி கிட்ட போயிட்டு இருக்கேன் பாருங்க. கண்டிக்கிறோம்
டேய் அவ்வளோதான். இப்போ பாருங்க வந்து நைட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 கிட்ட ஆயிடுச்சா. ஆனாலும் வந்துட்டு இன்னும் இருட்டவே இல்லை பாருங்க. சம்மரில் இங்கே இப்படி தானே இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் டைம் ஆனதுனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு பாருங்க இலக்கியா பாருங்க சூப்பராக ட்ரைவ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து எங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஜாலியான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.